தென்னாப்பிரிக்காவில் பெண்களுக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி 9வது சீசன் நடந்தது. டி பிரிவில் இடம்பிடித்த இந்திய அணி லீக் சுற்றில் வேல்ஸ், ஜெர்மனி, மலேசியாவை வீழ்த்தியது. காலிறுதியில் 3-0 என தென்கொரியாவை வென்ற இந்தியா அரையிறுதியில் நெதர்லாந்திடம் 0-3 என விழுந்தது. வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் ஏமாற்றிய இந்திய அணி 0-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்து 4வது இடம் பிடித்தது. இங்கிலாந்துக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. அமெரிக்காவில் ஆண்களுக்கான ஏடிபி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் குன்னேஸ்வரன் அமெரிக்காவின் டெனிஸ் குடியாவை சந்தித்தார். முதல் செட்டை 6-4 என கைப்பற்றிய குன்னேஸ்வரன் இரண்டாவது செட்டை 4-6 என கோட்டைவிட்டார். மூன்றாவது செட்டில் மீண்டும் ஏமாற்றிய இவர் 2-6 என நழுவுவிட்டார். முடிவில் குன்னேஸ்வரன் 6-4, 4-6, 2-6 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் கிளப் அணிகளுக்கான AFC சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடர் நடத்தப்படுகிறது. இதன் தெற்காசிய அணிகளுக்கான பிளே ஆஃப் 2வது கட்ட சுற்றில் இந்தியாவின் மோகன் பகான் அணி பங்கேற்கிறது. லீக் போட்டியில் மோகன் பகான் அணி இலங்கையின் ப்ளூ ஸ்டார் அணியை சந்தித்தது. அபாரமாக ஆடிய மோகன் பகான் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. என்சியோ 2, மன்வீர் சிங் 2, வில்லியம்ஸ் 1 கோல் அடித்து கை கொடுத்தனா்.